Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்ப வந்து எங்க பார்த்தாலும் நாகப்பழம் இருக்கு. நாவல் பழம் சொல்வாங்க, நாங்க நாகப்பழம் சொல்வோம். நார்மலா கர்ப்ப காலத்துல அது ரொம்ப டேஸ்டாவா இருக்கும். கர்ப்ப காலத்துல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு டவுட் வந்துட்டு இருக்கும். சோ நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க அப்படின்றப்ப மறக்காம இந்த வீடியோ பாருங்க. சோ தாராளமா கர்ப்பிணி பெண்கள் நாகப்பழம் சாப்பிடலாம். ஆனா நாகப்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பழக்கம் நிறைய பேர் சொல்வாங்க, அதெல்லாம் உண்மையான கண்டிப்பா கிடையாது. நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கிற அளவு இருக்குது, நல்லா க்ளீனாக வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு நாகப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் லெவலாக இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக உங்கள் உடம்புல சுகர் லெவலாக இருக்குன்றப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும், ரொம்ப நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக நாகப்பழம் எடுத்துக்கலாம். அதில் ஆக்சி ஆன்டிஜன்கள் நிறைய இருக்குது, பொட்டாசியம் அதிகம் இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு மூடி சிங்ஸ் மன அழுத்தம்லாம் அதிகமாக வருதுலாம் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் டி இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றப்போ இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரக்கூடிய சக்திகளாக இருக்கிறதால தாராளமாக சாப்பிட்லாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. எந்த அளவு எடுக்கணும் சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பழம் அவ்வளோதான், இல்லை ஒரு ஆறு பழம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது சரிங்களா? அதுக்கு மேலே சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, இருந்தாலும் வேண்டாம். நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக எடுத்துக்காம வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், சீசன் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்வேன். அந்தந்த சீசனுக்கு ஒரு சில ஃப்ரூட்ஸ் வரும், மாம்பழம் ஒரு சீசனு, பலாப்பழம் ஒரு சீசனு, வாழைப்பழம் எல்லா சீசன்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சீசன் ஃப்ரூட் நுங்கு ஒரு சீசன், அந்த மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்ணும். ஏன்னா அந்த டைமில் கிடைக்கிறப்ப அது நம்ம நேச்சுரலாக கிடைக்கும். அது சாப்பிடும் பொழுது நிறைய சத்துக்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும், அதனால் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அந்த நாகப்பழத்தில் வந்து கரும்புள்ளிகள் அழுகி போன மாதிரி இல்லாமல் கிளியராக இருக்கிற நம்ம நாகப்பழம் தான் சாப்பிடணும் சரிங்களா? சரி, இந்த நாகப்பழத்தில் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது ஷேர் பண்ணுறேங்க. இப்போது சிறுநீரக இப்போ நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ ஒரு சில மாதிரி நெஞ்சில் குத்துற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதேமாதிரி வெறும் வயிற்றில் எடுத்துக்கூடாது, பால் குடித்த பிறகு எடுத்துக்கூடாது. அதே மாதிரி புளிப்பு சாப்பிட்ட பொருள் ஏதாச்சும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றப்போ அதுக்கப்புறம் எடுத்துக்கூடாது சரிங்களா? இப்போ நாகப்பழத்தை சாப்பிட்றதுல என் குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாகப்பழம் சாப்பிட்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தை கருப்பாகவும் பிறக்கவும் மாட்டாங்க சரிங்களா? கர்ப்ப காலத்தில் நாகப்பழம் சாப்பிட்றதால எந்த ஒரு ஆபத்தும் குழந்தைக்கு கிடையாது, குழந்தை ஸ்கின்னுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா? மற்றபடி கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக நாகப்பழம் சாப்பிட்லாம். சுகர் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்லா சுத்தம் பண்ணி கழுவி தான் சாப்பிட்ணும் சரிங்களா? அடுத்து வந்து நாகப்பழம் இப்போ நீங்கள் கர்ப்ப காலத்திலேயே இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லியுமே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும். அது எந்த ஃப்ரூட்டாக இருக்கலாம், ஆப்பிளோ ஆரஞ்சோ நாகப்பழம் ஏதோ, ஆனால் கரெக்டான அளவு சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா? ஸோ உங்களுக்கு நாகப்பழம் சாப்பிடணும் விருப்பம் இருந்ததுன்னா நல்லா பழுத்த செங்காய் சாப்பிடணும், நல்லா பழுத்த பழம் தான் சாப்பிடணும். எப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க, ஸ்கேனருக்கு போகிறப்போ, செக்கப்புக்கு போகிறப்போ, இல்லை மார்க்கெட்டுக்கு போகிறப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனல் பார்க்குற எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, அழகாக நார்மல் டெலிவரி குழந்தை பிறக்கணுன்றத ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம சேனலில் மொத்தம் நிறைய வீடியோ இருக்குது, எல்லாம் ப்ரெக்னன்சிக்கு சம்மந்தமானது. ஜஸ்ட் சேனலுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்றப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.